இன்னும் ஒரு 2 வருடங்கள் பொறுங்கள். 2024 இப்போது நான் இந்த மேடையிலே சொல்கின்றேன், அப்போது நம்முடைய அரசியல் எப்படி மாறியிருக்கும் என்றால், இந்தியா ஒரே ஒரு கட்சியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும். ஒரே ஒரு கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்தியாவில் இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், என்னதான் சர்வேல என்னதான் கட்டி ஒட்டி என்னதான் செஞ்சாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி 2024 தேர்தலிலே 400 MPக்களை பெறப்போவது யாருனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் எ ஒன் பார்ட்டி ரூல். இந்த நேஷன் அப்படி தான் போயிட்டு இருக்கு. அது யூபியில் ஆரம்பித்து ராஜஸ்தான்லேருந்து பீகார்லேருந்து எங்கேயுமே மக்கள் வேறு எந்த தலைவர்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சுயநலத்துக்காக தலைவர்கள் இருப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சும்மா ராகுல் காந்தி ஒரு மைக்கை போட்டு வாரத்துக்கு ஒருக்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பேசி மக்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா தலைவர் என்பது எந்த தலைவரெல்லாம் தீயினால் சுடப்பட்டு சமுதாயத்தினால் அசிங்கப்படுத்தப்பட்டு தொடர்ந்து மக்கள் சேவையில் இருக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் பெரிய தலைவர்களாக உருவாக முடியும். ஒரு கோழி அடகாத்த கோழி மாதிரி பொத்தி பொத்தி வளர்க்குற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் தலைவராக உருவாக முடியாது. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பொத்தி பொத்தி வளர்க்குற எந்த தலைவரும் வர முடியாது. அதே போல் மோடிஜி எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்தாரு, அது முக்கியம் கிடையாது. வழக்கறிஞராக நீங்கள் பேசும் பொழுது எல்பிஜி கனெக்ஷன் மட்டுமல்ல, இந்தியாவிலே லங் கேன்சர் என்பது மிக அதிகமாக வருவது இந்த சூட்டுனால. அந்த அடுப்பை வச்சு அடுப்புக்கறி வச்சு நாம் சமைக்கும் பொழுது அந்த சூட்டுனால தான் லங் கேன்சர் வருது மிக அதிகமாக. அதனால் ஒரு பெண்ணினுடைய சம்பாதிக்கிறது எல்லாமே ஒரு சாதாரண குடும்பத்தில் கேன்சர் வந்தால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பணம் செலவு பண்ணுவாங்கன்னு. மோடிஜி 9 கோடி பேர் இந்தியாவில் எல்பிஜி கொடுத்தனால தான் இந்தியாவுடைய லங் கேன்சர் என்பது கிராமப்புறத்தில் 13% குறைந்திருக்கிறது. இதை நீங்கள் சொல்லணும். இதுதான் சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் நம்ம சொல்கிறது. அதனால் ஒரு மாநில தலைவருடைய மிக முக்கியமான வேலை நம்முடைய கான்ஸ்டியூஷன் படி அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குவது தான் என்னுடைய வேலை. அடுத்த கட்ட தலைவர்கள் நான் வரும்போது 100 பேர் இருந்தாங்க, நான் போகும்போது 500 பேர் இருக்காங்க. ஏன்னா 2026 எலெக்ஷனில் நமக்கு 1000 பேர் வேணும். நமக்கு 10 பேர் வேண்டாம், 1000 பேர் வேணும். எம்எல்ஏக்களாக வேண்டும், எம்பிக்களாக வேண்டும். ஒருவேளை இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்துருச்சுன்னா அங்கேயும் நீங்கள் போய் உட்காரணும். நிறைய கவர்னர்ஸ் நமக்கு வேணும், நிறைய ஸ்டாண்டிங் கவுன்சில்ஸ் வேணும். அதனால் இந்த பாஜகவை பொறுத்தவரை தலைவர்களுக்கு வெற்றிடமாக நிறைய இடம் இருக்கு. அதனால் உங்களுடைய வேலை சின்ன பணியாக இருக்கட்டும் பெரிய பணியாக இருக்கட்டும், ஒரு முக்கியமான தமிழ் அறிஞர் சொன்னது போல என்னுடைய பணி என்பது கடன் செய்து கிடப்பது என்பது போல, உங்களுடைய வேலையை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், அது ஒரு கிராமமாக இருக்கட்டும், சின்ன ஒரு மண்டலாக இருக்கட்டும், ஒரு மாவட்டத்தில் ஒரு பொறுப்பாக இருக்கட்டும், தலையக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.